மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வினை நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயற்கை எல்லா அருள்புரிஞ்சு ஆண்டவரையாகிய அல்லது அருள்புரிஞ்சு சக்தியை பூஜை செய்தார், உருகி தியானம் செய்தார், புண்ணியம் செய்தார். புண்ணியம் செய்தால் அவருள் இருந்து உணர்த்தினார். உலகம் உய்வதற்கு வந்தவர் தான் சுப்பிரமணியர். சரி, அந்த பொருள் எப்படி இருக்குது? அந்த பொருள் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சக்தி அடைவதற்கு ரூபா ரூபம் அல்லது தோற்றம் ஜோதி உடம்பு. ஞானிகள் அத்தனை பேர் ஜோதி உடம்பாக இருக்கிறார்கள். அவர் பசி இல்லை, காமம் இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை, சாவு இல்லை. நமக்கு பசி இருக்குது, காமம் இருக்குது, பரிணாம வளர்ச்சி இருக்குது, முதுமை இருக்குது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அடைவதற்கு மெய்ப்பொருள் அறிந்தவர்களுக்கு ஒன்றே ஒன்று, தலைவனை பூஜை செய்தார்கள். தலைவன் யார்? ஞான கடவுள், ஞான பண்டிதன் சுப்பிரமணியர் பூஜை செய்தார். பூஜை மட்டும் செய்தால் போதுமா? புண்ணியமும் செய்தார். புண்ணியமும் பூஜை செய்தால் அவர்களும் புண்ணியம் செய்தால் புண்ணியம், இரண்டும் சேருது. இரண்டும் சேரும்போது அப்போ என்ன, முன் செய்த வினைகள் முன் செய்த வினைகள் பற்றி அறிய முடியாது. முன் செய்த வினைகளை அறிந்து முன் செய்த வினைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். முன் செய்த வினைதான் அறியாமை உண்டு பண்ணும். அந்த புண்ணியமும் பூஜையும் அருளும் புண்ணியம் பெறும்போது முன் செய்த வினையை பற்றி அறிகிறார். முன் செய்த வினையை பற்றி அறிவது தான் மெய்யுணர்தல். அறிந்தால் போதுமா? முன் செய்த வினையை நீக்கிக் கொள்கிறார்கள். இது எப்படி நீக்குகிறார்கள்? வினை வந்தவர்கள் யார்? ஞானிகள்லாம். அவருக்கு வினை இல்லை. பசி காமம் வந்தால் என்ன வினை சூழும்? பசி இல்லை, காமம் இல்லை, முதுமை இல்லை, சாவு இல்லை, எப்போதும் இருப்பவர்கள் அவர்களை பூஜை செய்கிறார்கள். இப்போ ராமலிங்க சாமி இருக்கார், மாணிக்க வாசகர் தாய்மான சாமிகள் அருணையினார்கள். அவரை உருகி தியானம் செய்ய பாவங்கள் நீங்கிறது. பாவங்கள் நீங்க புண்ணியம் பெறுகிறது. புண்ணியம்னா இது, புண்ணியம் பெருக அருளும் பலமும் புண்ணிய பலம் இருந்தால் சிறப்பறி வருது. சிறப்பறி வரும்போது தன்னை பற்றி அறிகிறான்.